வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. தமிழ் நடிகைகளில் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்து பிரபலமாகி பெரிய ஹீரோக்களோட நடித்தவர் தான் நடிகை சோபனா. இவர் நடித்த படங்களில் இது நம்மால், தளபதி, இந்த மாதிரி படங்கள் ரொம்பவே பிரபலமானது. ஒவ்வொரு படத்துலேயுமே ஒவ்வொரு வகையான நடிப்பை வெளிப்படுத்துவார் சோபனா. இதனாலேயே அவருக்கு அதிகமான ரசிகர்கள் உருவானாங்க. இது நம்மால் படத்தில் காமெடியான துருத்துருவாக இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். அதுவே தளபதி படத்தில் பார்க்குறப்போ ரொம்பவே அடக்கமாக பேசவே பயப்படுற அமைதியான பொண்ணாக நடிச்சிருப்பார். ஆனால் இது நம்ம ஆளு திரைப்படத்தில் அவருடைய கேரக்டருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ந்து துருத்துருவான இருக்கிற கதாபாத்திரங்களே அவருக்கு கிடைச்சிது. நடுவில் தளபதி மாதிரியான ஒரு சில படங்களில் மட்டும் அவருடைய கேரக்டரில் மாற்றம் இருந்தது. கமல்ஹாசனும் சோபனாவும் நல்ல நட்பில் இருந்தாங்க. இப்போ கூட நல்ல நட்பில் இருக்காங்க. கமல்ஹாசனுடைய வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே அதுக்கு அவர் சோபனாவை கூப்பிடுவார். இப்போது சோபனா தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களை பற்றி ஆர்வம் காட்டிட்டு வராரு. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களை ஆவணப்படுத்துகிற பணியை மேற்கொண்டிருக்காரு சோபனா. தஞ்சாவூர் பெரிய கோவிலை வச்சு ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக அது தொடர்பான ஆட்களை சந்திச்சிருக்காரு சோபனா. ஆனால் பல அலுவலகங்களை சோபனாவுக்கு அனுமதி கிடைக்கல. ஒரு நடிகைக்கு அனுமதி கொடுக்க முடியாது. நீங்கள் கோவிலை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு அதோட புனிதத்தை கெடுத்துருவீங்க அப்படின்னு மறுத்துருக்காங்க. இந்த நிலையில் கமல்ஹாசன் கிட்ட உதவி கேட்டிருக்காரு சோபனா. உடனே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட கமல்ஹாசன் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எல்லா ஆஃபீஸுகள்லேயும் சோபனாவுக்கு அனுமதி வாங்கி கொடுத்துருக்காரு. இதை சோபனா ஒரு பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்காரு.